பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினா நடிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப நடிக்க வந்தாங்க. ஆமா, ஓகே. அந்த வரிசையில இப்ப வந்து ஜோதிகா இருக்காங்க, அபிராமி இருக்காங்க, நம்ம சங்கீதா இருக்காங்க. இந்த வரிசையில இன்னொருத்தவங்களும் இப்ப ஆட் ஆக போறாங்க. யாருன்னா சங்கீதா. சங்கீதா இப்பதானே ஒரு சங்கீதா சொன்னேன் பத்தியா, நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் நானு. எந்த சங்கீதானா, பூவே உனக்காக படம் இருக்கு இல்லையா, சொல்லாமலே யார் பார்த்தது. சோ அந்த சங்கீதா வந்து இப்ப திரும்ப நடிக்க வந்திருக்காங்க. அப்படியா? ஏன், அவங்க அழகா இருப்பாங்க. சோ ரெண்டு மூணு படம் தான்ப்பா சொல்ற மாதிரி அவங்க நடிச்சிருந்தாங்க. பட் எல்லாமே ஆனா ஹிட் கொடுத்த படம். எல்லாமே வந்து தங்கச்சியா தான் நடிப்பாங்க, இருந்தாலும் வந்து ஒரு பிரேவான தங்கச்சியா. நிறைய அக்கா தங்கச்சி இருப்பாங்க, ரொம்ப செகண்ட் சிஸ்டரோ தேர்ட் சிஸ்டரோ அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்கதான் வந்து ரொம்ப பிரேவான ஒரு கேர்லா நடிப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க எல்லா படத்துலயுமே பிரேவான கேர்ள் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பாலிசி என்ன அப்படின்னா, ரொம்ப ஹோம்லியான கேரக்டர் படத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து யாரு காரணம் அப்படின்னா, நம்ம இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் தான். இந்த ஜோதிகா, அபிராமி, ரம்யா கிருஷ்ணன், இவங்க எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம், இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கும் நடிப்பாசம் வந்துருச்சான். சரி, நம்மளும் போயிட்டு நடிக்கலாமே, என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஓகேமா, யூ கேன் கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியாம வந்துட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்ல எல்லாம் வந்து. சோ தமிழ்ல வந்து அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லங்கிறதுனால லிங்க்ஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கல போல இருக்கு. இப்ப என்னன்னா, மலையாளத்துல வந்து ஒரு படம் நடிக்க இருக்காங்க, கமிட் ஆயிட்டாங்களாம். புதுசா நடிக்கிற மாதிரி